நாட்டில் நிலவும் சமகால பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சிறுபான்மை கால்நடை வளர்ப்பாளர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பான கதையே இதுவாகும். ஆடு மாடு வளர்க்குறதுனாடி இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பொருளாதார பிரச்சனை, இப்போ அதுக்குரிய சாப்பாடுகள் இதெல்லாம் விலை கூடுதலாக இருக்குது. தவிடுகள் மோர்லக்குகள் என்ற இது அடிப்படையில் அதுக்கெல்லாம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதுகளை தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் சாப்பாடு. மேய்ச்சல் உரிய புல்லுகளும் குறைவாக இருக்குது. இப்போ மேய்ச்சல் தரையில் இல்லை. அந்தந்த இடத்துகளெல்லாம் கொண்டு போய் மேய்க்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு வைக்கலோடு வந்துடுறாங்க, 15,000 ரூபா தேவைப்படுது. அந்த இடத்துல மாட்டுக்கு தீனுக்கும் சரியான விலை அரிக்குது. இயற்கையான மேய்ச்சல் தர எல்லாம் போயிட்டுது. இப்போ பகுதிகளில் எல்லா பக்கமும் கிராமப்புறம் எல்லாம் வீடுகளும் வளவுகளும் அடப்பட்டு போனதால் மாடுகளை வெளியில் விட்டு மேய்க்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான நிலையில் இருக்குது. இல்லை இது பண்ணி தான் இருக்குது. மக்கையெல்லாம் வெள்ளாமல் செஞ்சாங்க, அந்த வட்டையெல்லாம் வெள்ளாமல் செஞ்சாங்க. இடம் இல்லை, இது மட்டும்தான் மற்ற அந்த சேவக்காலம் ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு சேவக்காலம் முதல். இதையும் சேவக்காலம் அதையும் சேவக்காலம் ரெண்டுக்கு தான் மேய்க்கும். எல்லாரும் மாடுகளும் ஆடுகளும் இல்லாட்டி இந்த குளம் பற்றணும். தண்ணி பற்றின பிறகு குளத்துக்கு மேய்க்க இந்த குளத்துக்குள்ளே வெள்ளாமல் செய்கிறார்கள். எடுத்தது பிறகு குளம் பற்றி போகும். அதுக்கும் பிறகும் அதுக்கு குளத்துக்கு மேய்க்கலாம். வீட்டில் சாப்பாடு காய் சாப்பாடு வைக்கும். அப்போ இப்போ வெள்ளாமை செய்திருக்காங்க. இப்போ இஞ்சாலையும் மாடு மேய்க்கலாம். அதால் சரியான கஷ்டமாக இருக்குது. ரோட்டு வழியை நின்றாலும் மாடுகள் அதுக்கு வளர்க்க அது தண்டெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போ பொருளாக அந்த சாப்பாடுகள் எல்லாம் சரியான விலையாக இருக்குது. அதோட மற்ற ரோட்டுகள்லையும் மாடுகளை விட்டு மேய்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருக்குது. அதால் நாங்கள் பல பிரச்சனையை இதை நோக்குறோம். இப்போ இதுகளுக்குரிய நோய்கள், புதிய புதிய நோய்கள் ஏற்படுது. அதனால் மருந்துகள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. விலை கூடுதலாக இருக்குது மருந்துகளுக்கும். கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் மருந்துகளும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஊசி அடித்ததுக்கு முந்தின நாள் 450 ரூபா எடுத்துட்டாங்க. மூணு ஆட்டுக்குட்டிங்களை வந்து பாருங்கள். மூணு தாண்டிச்சு என்ன ஐயா கஷ்டம் தான். அவைய கேட்குற மாதிரி கொடுக்க தானே கொடுக்க அப்படின்னு செத்து போகும் ஆடு. சாப்பாடு வந்து இப்போ நாங்கள் எல்லாம் காசு கொடுத்து தான் கொடுக்குறோம். இயற்கையாக மேயக்கூடிய அளவுக்கு மேய்ச்சல் போகக்கூடிய அளவுக்கு அதுக்குரிய மேய்ச்சல் தர எங்களுக்கு இல்லை. குளம் இருக்குது, குளத்தில் தண்ணி பிடிக்குதுன்னா மாடு உடையலாது. மற்றது காலை போகும் மாறி போகும் வெள்ளம் வச்சுதாங்க. நாங்கள் மாடுகள் அனுப்ப முடியாது. கட்டி வச்சுட்டு தான் கொட்டில் வச்சு தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அதாலேயும் எங்களுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து மேய்ச்சல் தர இல்லாதனால ஆக்கள் கொண்டு வர கழிவுகளையும் அதுகளெல்லாம் இந்த இதுகள் சாப்பிடு கால்நடைகள் சாப்பிட்றதுனால அதுகளுக்கு வேறு வேறு வருத்தங்களும் உருவாக பார்க்குது. இப்போ கழிவுகள் என்னக்குள்ளே பிளாஸ்டிக்குகள் சொப்பினுகள் அதெல்லாம் போனால் அதுகளுக்கு இன்னும் வருத்தங்களை உடம்பில் உருவாக பார்க்குது. அதனால் மேய்ச்சல் தரைகள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த காட்டில் மேய்ச்சல் கொண்டு வந்துட்டோன்னு நாம் கொஞ்சம் வயசு போனாக்கிறோம்னா மோட்டர் சைக்கிளில் வராங்க. ஆக்கள் டக்குனு தூக்கிட்டு ஓடி போகிறாங்க. நாம் ஆள்லேயே பக்கத்தில் கூப்பிட்டு சொல்கிறதுக்கு அப்படிங்க அப்படிங்கன்றதுக்கு எந்த நாட்டை கொண்டு விடுவாங்க அப்படின்னு வந்து நாட்டில். அதெல்லாம் நமக்கு தான் நம்மளோட பொருளாதாரம் விளக்கப்பட்டு இன்னும் வாழ்வாதாரம் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால் இதுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்தால் சம்மந்தப்பட்ட ஆக்கள் இதுக்கு ஒரு ஊக்குவிப்பை தந்தால் எங்களுக்கும் வாழ்வாதாரம் நல்லறியும். பொதுவாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தங்களுடைய கால்நடைகளை பதிவு செய்வது முக்கியமாகும். பதிவு செய்யும் போது குறிப்பாக குறிப்பிட்ட பிரதேசத்திலே இருக்கின்ற கால்நடைகளின் எண்ணிக்கையாக இருக்கின்றன. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒதுக்க வேண்டிய மேய்ச்சைத்துறை சம்பந்தமான விடயங்களையும் குறிப்பாக அதை மாத்திரமன்றி கால்நடை வைத்திய அதிகாரியின் ஊடாக செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள் சம்பந்தமாகவும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி அந்த தேவையான கால்நடைகளுக்கான மருந்து வகைகள் மற்ற ஏனைய விதங்கள் இறக்குமதி மற்றும் செய்ய வேண்டிய வாங்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இந்த கணக்கெடுப்புகளுக்கு நிச்சயமாக ஒரு திட்டமிடலுக்கும் கணக்கெடுப்புகளுக்கும் நிச்சயமாக இந்த தகவல் முக்கியமான விஷயம். இவ்வாறு இருந்தால் தான் எங்களுடைய திணைக்கிடத்தில் மேலதிகமாக கிடைக்கப்படுற நன்கொடைகள், அதாவது சில சில ப்ரொஜெக்ட்ஸுகளுக்கு இந்த இயர்டேக் பண்ணைப்பதிவு என்பன அவசியமாக இருக்குது. அதுபோல் தடுப்பு மருந்துகள் ஏற்றும் போதும் எங்களுக்கு ஒரு கணக்கெடுப்புக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த தகவல் எத்தனை ஆயிரம் கால்நடைகள் இருக்கின்றன என்ற விடயம் தெரியும் போது தான் உண்மையான ஒரு திட்டமிடலை செய்ய முடியும்.